அன்பா நன்பீஸ் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு புதுசாக ஒரு முயற்சியுண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். டிக்டாக் ப்ளாக் கொண்டு செய்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால், கட்டாரா என்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. கட்டாரா என்ற ஒரு இடத்த வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது, அதை நாங்கள் பார்க்குறதுக்காண்டி போகிறோம். அது உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அப்புறம் மாதிரி கட்டாரான்றது கட்டாரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் உண்டு, டூரிஸ்ட் பிளேஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே, அங்கே போய் பார்ப்போம். வேறு என்ன நண்பா இருக்குது கட்டாரா, நீ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போய் பார்ப்போம். சஸ்பென்ஸ் இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு லைவாக இல்லை லைவாக கொடுப்போம். அங்கே போயிட்டு ஸ்பெஷலாக இருக்கும், எல்லா நாட்டுக்காரர்களும் அங்கே வந்துருப்பாங்க, போயிட்டு பார்ப்போம். எங்கே நிற்கிறோம்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், பஸ்ஸை பார்த்துட்டு நிற்கிறோம். பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வரட்டும். இந்த ரூட் வந்து எதுன்னு சொன்னால், அல் மொராலேருந்து அசிஷியாக்கு போகிற ரூட். நீங்கள் 312 பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அல் மொராலேருந்து அசிஷியாவுக்கு வந்து மெட்ரோ, அதாவது அசிஷியா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து போகலாம். அங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாராக்கு வந்து போகலாம். நான் அங்கே போயிட்டு எந்தெந்த ரூட்டு ட்ரெயின் எடுத்தால் கட்டாரா போகலாம்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, கஜா இங்கே இதால் இதால் கைஸ் ஃபைனலி மெட்ரோக்குள்ள வந்துட்டோம். ஆனால் அப்படி சரியான சனமாக இருக்குப்பா. இதுதான் நண்பா மெட்ரோ கார்டு, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணலாம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மிஷின் இருக்குது, இதில் உணர்ந்து இதை எப்படி வச்சிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோன்னு காட்டும். இதில் காட்ட போய் பார்க்கலாம் தான் பிரச்சனை இல்லை, செலவாகும் நமக்கு வேடிக்கை வரணும். அசிசியா ரூட் ட்ரெயின் எடுத்து மிஷரப்பில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து லுசைல் போகிற ரூட் ட்ரெயின் எடுத்தீங்கன்னா கட்டாரா போயிடலாம். ட்ரெயின் எங்கே சேஞ்ச் ஆகணும்னு பேனிக் ஆக தேவையில்லை. அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பா ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க பேனிக் ஆகாமல் ட்ராவல் பண்ணுங்கள் மெட்ரோவில். ஓகே, இப்போ நான் கட்டாரா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டேன் சரியா. இப்போ நாங்கள் மேலே போவோம், வந்து மூணு மாடி மேலே இருக்குது, நிலத்துக்கு கீழே. இப்போ நாங்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். இனி நாங்கள் நிலத்துக்கு மேலே போனோம்னா கட்டாரா என்ற அந்த பிளேஸுக்கு வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிடும். அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு மற்ற விஷயங்கள். ஓகே, நாங்கள் ஃபைனலி வி ரீச் பண்ணிட்டோம் கட்டாரன்ற இடத்தை. மேலே போய் கேட்டிருக்கேன். நான் சொன்னேன் அந்த டிப் ஒர்க்ஸ்கள் இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் எப்படி எல்லாம் செய்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்னும் இன்னும் விசித்திரமான விஷயங்கள் உள்ள இருக்கு, உள்ளே போய் பார்ப்போம். கலர் லைட்டிங்லாம் நல்லா இருக்குண்ணே, கரெக்டாக இருக்கு. உள்ள வந்து விடுறாங்க இல்லை, உள்ள வந்து செக்யூரிட்டி பர்பஸ்னால உள்ள எண்டவன் விடுறாங்கல்ல,
அதனால் இப்போ நாங்கள் வேறு லொக்கேஷனுக்கு போகிறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காண்டி. அதனால் என்னென்னு சொல்லி சொல்கிறேன் நண்பா. இதுதான் அந்த கிஃப்ட்டு, கிஃப்ட் பாக்ஸு, கிஃப்ட் பாக்ஸ். பட் ஆனால் உள்ளே விடுறாங்க இல்லை சில சில செக்யூரிட்டி பர்பஸ்னால உள்ளே விடுறாங்களே இன்னும் தெரியல, பட் உள்ளே விடுறாங்கல்ல. இப்போ நாங்கள் மொட்டை அனது பிளேஸுக்கு போகிறோம். பார்ப்போம் வேறு வேறு இடங்கள் இருக்குதானே. சொன்ன மாதிரியே நல்ல கட்டாரன்றது உள்ள புதுக்கம் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சாங்க, எவ்வளோ இவங்க கட்டாரில் வாங்க மக்கள், மற்ற டூரிஸ்ட் வெளிநாடுகள்லேருந்து வந்த மக்கள் எல்லாம் இந்த கட்டாரன்றதை சுற்றி பார்க்க வந்துருக்காங்க. இன்றைக்கி அந்த ரமலான், இன்றைக்கு இந்த ரமலான் 10 நாள் இருந்ததால் எவ்வளோ பேர் அந்த வந்தவங்க என்ஜாய் பண்ணி அந்த அவங்களுக்கு வருஷத்தில் வர ஒரு ஒரு பெருநாள் பண்ணி எவ்வளோ என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்கன்றதை பாருங்க. இப்போ இன்னும் போக போக ஒரு ஒரு இடங்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டு இதில் இருக்க டூரிஸ்ட் எல்லாரையும் இதுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கியா
தான் இது என்ன அழகா இருக்கு பாருங்க, ஒரு குரஞ்சி கூடி வித்தியாசமான ஒரு நண்பா. இந்த சிவரை பாருங்களேன், ஒவ்வொன்றையும் கோல்ட் சும்மா செதுக்கி வச்சுக்கிறாங்க. ஏதோ இந்த விஷயங்களை பார்த்து மனசை கொஞ்சம் தேத்தி கொள்ளுங்க, அடுத்த வருஷம் வரும்போதாவது நீங்கள் கப்பல் சார் ஜோடியாக வரணும்னு சொல்லி நாங்களும் ஆண்டவனை வேண்டிக்குவோம். அனைவரும் நாலு பேர் நாலு குறிப்பாணிப்பானு இது வந்து ஒரு மச்சா, இது என்னன்னு சொல்றது, இந்த ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு செட்டப்ல செஞ்சிருக்காங்க. போக மாட்டாங்க, இது வந்து ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு செட்டப் தான். இதில் வந்து அந்த மியூசிக் ப்ரோக்ராம்கள் அந்த அப்படி அது வந்து ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம்கள்லாம் நடக்கும். உள்ள அப்படியே காலை தலை நிலத்தில் வந்து பாங்கணும் ஒரு அடி ஒன்று. இப்படிதான் நாங்கள் வந்து மெட்ரோ கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது. ரீசார்ஜ் பண்ணமாட்டோம், ஒரு தடவை போ பாருங்க, இந்த போட்டிருக்கேன் 10 ரூபா போட்டாச்சு என்ற கார்டுக்கு. என்ன பேலன்ஸ் ஆட்டு பாருங்க, நம்ம பயணம் முடிந்தது. ஸோ இப்போ நம்ம திரும்ப வீட்டை போய்கிட்டு இருக்கோம், வீட்டு எண்டில் நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய். கட்டாராக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டன் எங்களை ரூமுக்கு போய் கொண்டிருக்கோம். திரும்பவும் நாங்கள் வந்து மெட்ரோ ரயிலுக்கு காத்து கொண்டிருக்கோம், அசிசியான்ல ரூம் இருக்கிற இடத்துக்கு போகிறது. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.